சங்கீதக்காரன் சொல்றான், தாவீது சொல்றான், ஒரு முறை நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு சிங்கம் வந்து என் ஆட்டை கவ்விக்கொண்டது. இப்ப ஆடு எங்க திரும்ப போச்சு? ஆ சூப்பர். சிங்கத்தின் வாய் என்பது மரண வாசல். இப்போ வாய் நல்லா திறந்துக்கிட்டு இருக்கு சிங்கம், வாயை திறந்துக்கிட்டு ஆட்டை வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிங்கத்துக்கு முன்னாடி இந்த ஆடு அசிங்கமாக போகுது, கதையை முடிய போகுது, மரண வாசல். மறுபடியும் தாவீது சொல்றான், இன்னொரு ஒரு முறை கரடி வந்தது, அதுவும் அது போலதான் ஆட்டை வாய்க்குள்ளார கொண்டு போயிடுச்சு. என் ஆடுகள் இப்ப மரண வாசல்ல இருக்கு. அந்த ஆடு எப்படி ஒரு முறை சிங்கத்தின் வாய்க்கு சென்று மரண வாசலில் இருந்ததோ, அந்த ஆடு எப்படி ஒரு முறை கரடியின் வாய்க்குள் சென்று மரண வாசலில் இருந்ததோ, அதுபோல நான் இப்ப என் மாமனார், அவருடைய மாமனார் சவுல் கொல்ல வரான், இப்ப நானும் ஒரு மரண வாசல்ல இருக்கேன். ஆனா இவன் சொன்னதுனா தெரியுங்களா, நான் ஒரு மேய்ப்பனா இருக்கும் பொழுது என் ஆடுகளை மரணத்தின் வாயிலிருந்து வாசிலிருந்து வெளியே எடுத்தேன். நான் சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் ஆடுகளை தப்புவித்தேன் சொன்னா, நான் இப்போ சில பிரச்சனை இன்னும் மரண வாசல்ல சிக்கிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த மரண வாசலிருந்து நான் ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்து விடுவிச்சா எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறாரே, அவரும் இந்த மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுவார். கரத்தை தட்டி சொல்லு, தேவ பிள்ளையே, உன் மரணத்தின் வாசலை தேவன் அறிவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரணத்தின் வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. மரணத்தின் வாசலை விட அபாயகரமான ஒரு முடிவு சூழ்நிலை எதுவுமே இல்லை. பேரன்பானவர்களே, சர்ச்சுக்கு வந்தீங்க, ஏதோ இந்த வாசல் வழியா வந்தீங்க, வெளியே இருந்தீங்க, வாசல கால் வச்சீங்க, அடுத்த ஸ்டெப் சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்க. மரண வாசலும் அப்படிதான், அந்த வாசல்ல கால் வச்சுட்டா சர்ச்சு வாசல்ல கால் வச்சுட்டா அடுத்தது சர்ச்சு வாசல், மரண வாசல்ல கால் வச்சுட்டா அடுத்தது மரணம். அப்படிலாம் போய் நீங்க சிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஒருவேளை அப்படி இருந்தாலும் தெய்வம் சொல்லுகிறார், அந்த மரண வாசலில் இருந்தும் உன்னை விடுவிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், அங்கிருந்து உன்னை தூக்குற உன் தேவனாகிய கர்த்தர், அங்கிருந்து உன்னை பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சில எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, வேணும்லாம் போய் மாட்டல, தெரியாம போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது எனக்கு தெரியாது. ஏசையா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். ஏசையா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, ஏசையா தீர்க்கதரிசின் புத்தகம் 42:22, ஏசையா 42:22. இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். அகப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிக்கப்பட்டு மாட்டப்பட்டிருக்கிறார்கள், அகப்பட்டு அறியாமல் தெரியாமல் இப்படிலாம் வரும்னு தெரியவே தெரியாது, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இப்படி ஒரு பாதை வந்துருச்சு, நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படி ஒரு மோசமான ஒரு பாதை, ஒரு கரண் என்ற ஒரு சிக்கல், மனஸ்தாபம் என்ற ஒரு சிக்கல், மனக்காயம் என்ற ஒரு சிக்கல், இப்படிப்பட்ட விதத்திலே மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மாட்டப்படுகிறார்களாம், சிக்கப்பட்டு சூறையாடப்படக்கூடிய அளவுக்கு, மொத்தத்தையும் இழக்கக்கூடிய அளவுக்கு போய் சிக்கிக்கிறாங்களாம் பாருங்க. இதான் சிக்கி தவிக்கிற ஒரு வாழ்க்கை, அவதிப்படுகிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், படிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு எண்ணம் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சிலத்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சமைக்கும் போதும் வீட்டில் இருக்கும்போதும் ஒரு பொருளை எடுப்பீங்க, ஆனால் தப்பாக கொண்டு போய் வச்சுருவீங்க, அப்புறம் தான் ஐயோ அங்கே வைக்க வேண்டியது இங்கே திரும்ப வச்சுட்டேன்னு என்ன நினைக்கிறீங்க நீங்கள், உள்ள ஒரு சிக்கி தவிக்கிற மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், சிக்கி தவிக்கிற சிந்தைகள் ஓடிக்கொண்டிருக்குன்னு அர்த்தம்.
ஆனால் தெய்வம் சொல்கிறாரு, எப்படி சிக்கப்பட்டிருந்தாலும் சரி நீதிமான் விடுவிக்கப்படுவான். நீதிமானுக்கு விடுதலை சாத்தியம், நீதிமானுக்கு விடுதலை நிச்சயத்திலும் நிச்சயம். அதான் வார்த்தை. நான் சொல்கிறேன் இந்த துவக்கத்தில் இந்த வார்த்தை இருக்கட்டும். ஆமாம், சிக்கலை பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. ஆமாம், பஸ் ஏறியாச்சு, புரல் கேம்புக்கு பஸ் ஏறியாச்சு. சொல்லுங்கள் பார்க்கலாம், விடுதலைக்கான பயணத்தில் நான் வந்துட்டேன், ஏறியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் லேட் ஆகலாம், கொஞ்சம் லேட் ஆகலாம். பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம், அசோக் பில்லரில் ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் கேம்ப்லேருந்து வந்து இறங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். சில சிக்னல்ஸ்லாம் வரலாம், டிராஃபிக் ஜாம்லாம் வரலாம், ஹாஃப் அன் அவர் ஆகிறது, ஒருவேளை அரை நாள் கூட ஆகலாம். அரை நாள் இல்லை, ஆறு நாள் ஆனாலும் கண்டிப்பாக அந்த பஸ்ஸு கேம்பில் வந்து தான் நிற்கும். ஏன்னா பயணச்சீட்டு கையில் இருக்கிறேன். ஒருவேளை அந்த பஸ் வரலன்னா கூட வேற பஸ்ஸை மாற்றி விட்டுருவாங்க. பயண சீட்டு இருக்கும் வரைக்கும் பதற வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தருடைய வார்த்தவும் கையில் இருக்கிற வரைக்கும் நீ பதற வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நான் எதை நம்ப போறேன்? கவனிங்க கவனிங்க கவனிங்க, தேவன் பாருங்க, இது ஒரு கதைகளாக அல்ல, இது ஒரு நம்மளை உசுப்பேத்துறதுக்கான ஒரு வாக்கியமாக அல்ல. நடந்த நிகழ்வுகளை தேவன் பதிவு செய்து நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார், கரத்தில் கொடுத்து நம்மை வாசிக்க வைக்கிறார், வாசித்து இப்படிப்பட்ட ஆராதனைகள் மூலம் நம்மை தியானிக்க வைக்கிறார். ஏன், எதுக்கு? டைம் பாஸ்க்கு. தேவன் நடந்த அவர் நிகழ்த்திய அற்புதமான நிகழ்வுகளை பதிவு செய்து நம் கரத்தில் கொடுத்து நம்மை படிக்க வைத்து இப்படிப்பட்ட ஆராதனைகளில் தியானிக்க வைப்பதின் நோக்கம் என்ன? இந்த சம்பவ இந்த நிகழ்வுகள் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் அதை நடத்தியது நான் தான், இன்னைக்கும் நான் தான் உன் கூட இருக்கிறேன். இதே நிகழ்வை நான் நடத்துவேன், இதை விசுவாசி, இதை நம்பு, இதை நம்பு, இந்த வார்த்தையை நம்பு. ஏன்னா சொல்ற ஒரு நானாச்சே, ஏற்கனவே தாவீதுக்கு செஞ்சிருக்கிறேனே, ஏற்கனவே பரிசுத்தவான்களுக்கு செஞ்சிருக்கிறேனே, அதுதானே எழுதி நான் கொடுத்திருக்கிறேன், அதுதானே உன படிக்க வச்சிருக்கிறேன், அதை தானே பாஸ்ட் மூலமா நீ தியானிக்கும்படி நான் வச்சிருக்கிறேன். எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? விசுவாசிப்பதற்கு, விசுவாசிப்பதற்கு. இப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை வரும்பொழுது உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும், என்ன சிக்கல், நான் புரிஞ்சிருச்சு என்ன சிக்கல்னு, புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அதுல இருந்து நீங்க வெளியே வருவீங்க, அந்த நெருக்கத்துல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த நெருக்கம் அப்படியே தான் இருக்கும், ஆனா அந்த நெருக்கத்துல இருந்து நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருவேன். அந்த உபத்திரவம், அந்த சிக்கல், அந்த பிரச்சனை என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான், துன்மார்க்கன் அவன் இருந்த அந்த இடத்துக்கு வந்துடுவான். துஷ்ட ஆமான் தூக்கு மேடையை ஏற்படுத்துகிறான். யாருக்கு? யூதனாகிய மொர்தெகாய்க்கு. மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு எலி பொறி மாதிரி மாட்டிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அறியாமல் உங்களை வலையில் அகப்படுத்துறதுக்கு பல பேர் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, எப்படா இந்த பார்ட்டி மாட்டும், எப்படா இந்த பார்ட்டி கிட்டேருந்து கறந்துடலாம், எப்படிலாம் ஏமாத்தலாம், எப்படிலாம் ஷோ போடலாம், உங்களுக்கு தெரியவே தெரியாது. சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் கர்த்தர் இன்னொரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, என் பிள்ளைய மாட்ட வைக்கிற அந்த எலிபொறியில என் பிள்ளைய மாட்ட வைக்காம ஏற்படுத்தினவனைய மாட்டி வைக்கிற வேலையை அவர் பார்க்கிறாரு. துஷ்ட ஆமா தூக்குமலை ஏற்படுத்துறான், யாருக்காக? மொர்தெகாய்க்காக. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏதாச்சும் எலிபொறி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கண்டிப்பாக இருக்குது, ஒன்றும் சந்தேகமே இல்லை, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதில் நீ சிக்க மாட்டே, ஏன் வச்சானோ அவனே சிக்குவா. அதில் ஏன் இவன் வந்து சொல்கிறான், ஆமான் வந்து சொல்கிறான், இது மாதிரி மொர்தெகாய்க்கு நான் தூக்கு மரம் வச்சுருக்கேன், ஆனால் ராஜா வந்து அவனை கனப்படுத்தும்படி சொல்லிட்டாரு. இப்போ அந்த அம்மா சொல்லுது, ஆமானுடைய வைஃப் சொல்லுது, அவன் யூதன் அல்லவா, அவன் யூதனேயானால் அவனுக்கு முன்பதாக நீ தாழ்த்தப்படுவது அதிக நிச்சயம்.
கட்டின பொண்டாட்டி சொல்றா, நான் சொல்லட்டுமா, நீ கிறிஸ்தவனே ஆனாள், நீ நீதிபானே ஆனாள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய மகனே மகளே ஆனாள், உனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட அந்த இக்கட்டு அது அழிக்கப்படுவது சாத்தியமே, அது நிர்மூலமாக்கப்படுவதும் சாத்தியம், அது ஒழித்து கட்டப்படுவதும் சாத்தியம்.